Hi viewers, welcome to Madhika's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டே நிமிஷத்தில் ஹெல்த்தியான ரெண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிலக்கடலை சட்னிங்க. தோல் எதுவும் எடுக்க வேண்டாம். 50 கிராம் நிலக்கடலை எடுத்துருக்கேன்னா, இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து அந்த 50 கிராம் நிலக்கடலையை போட்டுக்கலாம். 2 வரமிளகாய், 1 சின்ன துண்டு புளி. புளி வேண்டாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு, கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் நமக்கு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிக்க வேண்டாங்க, இப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் தெரிவிங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது புதினா சட்னி. நான் 1 கப் புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1 கடாய் வச்சு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 4 சின்ன வெங்காயத்தை அதில் போட்டிருக்கேன். 4 வரமிளகாய் போட்டிருக்கேன். நல்லா இதை கிளறி விடுங்க. அந்த சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். 1 நிமிஷம் போல் கிளறி விடுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த புதினாவை கழுவி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க, புதினாவில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாதுங்க. அதோடய காம்பெல்லாம் இப்படியே போட்டுக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா அதை ஃபில்டர் பண்ணி போடுங்க. 1-2 நிமிஷம் போல் இதை நல்லா கிளறி விடுங்க. அந்த புதினாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டால் போதுங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் நமக்கு உணங்கிடுச்சு. இப்போ 1 சின்ன துண்டு புளி போட்டிருக்கேன். இதையும் நீங்கள் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், 1 நிமிஷம் போல் இதை கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ நான் 1 மிக்சி ஜாரில் இதை எடுத்து போட்டாச்சு. பாருங்கள், இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம 1 தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போது 1 கடாய் வச்சு அதில் 1 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை போட்டு நம்ம தாளித்து அந்த சட்னியில் ஊற்றிடலாங்க. பாருங்கள், இப்படி 1 ஹெல்த்தியான சட்னி நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த சட்னி வீட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.